ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் டூ சம்திங். நீ வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா மைக் டைசனோட வாழ்க்கை வரலாறு தான் பார்க்க போறோம். சிறு வயது டைசனிடம் நீங்கள் என்ன அறிவுரை சொல்வீர்கள் என பத்திரிகையாளர் கேட்டதுக்கு வாழ்க்கை கடினமாக இருக்கும், மிகவும் கடினமாக இருக்கும் என்றார் டைசன். 1985 தனது 18 முதல் சர்வதேச பாக்ஸிங் மேடை ஏறுகிறார் அந்த இளைஞன். எதிராளி ஹைடன் மெர்சிடிஸுக்கு அது 4வது மேட்ச். போட்டி தொடங்குகிறது. சீனியர் என்றும் பாராமல் ஹைடரின் மீது கருணையின்றி சீறி பாய்ந்த அந்த இளைஞனின் குத்துக்களால் முதல் போட்டியிலேயே சாம்பியன் பட்டம் வென்றான் அந்த இளைஞன். அதற்கு பிறகு ஒவ்வொரு குத்துச்சண்டை போட்டியிலும் எதிராளிகள் நாக் அவுட் ஆவது அவன் மேடையேறும் போட்டிகளில் எழுதப்படாத விதியானது. இப்படியாக 50 மேடைகளை வெறிக்கொண்டு பந்தாடிய அந்த வேங்கையின் பெயர் மைக் டைசன். மரண அடி மைக் டைசன் என்றும் அழைப்பார்கள். குத்துச்சண்டை மேடைகளின் கெட்ட மனிதரானது இப்படிதான். 12 பிக் பாக்கெட் கொள்ளை அடித்தது, போதை என பட்டியலில் உள்ள குற்றங்கள் அனைத்தையும் செய்து 50 மேல் கைது செய்யப்பட்டிருக்கிறாராம். சின்ன பின்னமாகி சீர்திருத்த பள்ளியில் கிடந்த சிறுவன் டைசனை குத்துச்சண்டை மேடைக்கு அழைத்து வந்தார் சக வீரர் ஸ்டீவார்ட். குற்றவாளி ஸ்போர்ட்ஸ் பர்சனாக மாறினார். ஆனால் குற்றங்கள் நின்றதில்லை. வருடம் 1991 மாடல் அடிக்கு கொடுத்த பாலியல் புகாரில் கைதானார். 3 சிறை சென்றார். தண்டனை முடிந்த பிறகு மீண்டும் 1997 மேலே ஏறினார் டைசன். எதிராளி எவாண்டர் ஹோலிஃபீல்டு ஏற்கனவே ஒரு முறை டைசனை தோற்கடித்தவர். தனது தோல்வியை திருப்பி கொடுக்க மேடையேறிய டைசன் மீண்டும் தோல்வி அடைந்து விடுவோமோ என்கிற ஆத்திரத்தில் ஹோலிஃபீல்டின் காதை கடித்தார். முறை கடித்ததிலேயே வலது காது பீ தெரியப்பட்டு இரத்த கிளறியில் கிடந்தார் ஹோலிஃபீல்ட். குத்துச்சண்டை வரலாற்றில் இதுவரை இல்லாத வகையாக முதன்முறையாக ஒரு போட்டியே செல்லாததாக அறிவிக்கப்பட்டது. டைசனுக்கு $3 மில்லியன் அபராதம் விதிக்கப்பட்டது. சர்வதேச போட்டிகளில் அவர் விளையாடுவதற்கான உரிமம் ரத்து செய்யப்பட்டது. பின்னர் 1 கழித்து உரிமம் திருப்பி அளிக்கப்பட்டாலும் காது விவகாரம் அவரை விடாத கருப்பாக வாழ்நாளுக்கும் துரத்தியது. குத்துச்சண்டை போட்டிகளில் மட்டும் சுமார் $300 பில்லியன் வரை சம்பாதித்த சாம்பியன் கடன் மேல் கடன் குவிய 2003 தனது சொத்துக்கள் திவாலானதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். 2021 டைசனை மையமாக வைத்து தி நாக் அவுட் என்ற ஆவணப்படம் வெளியானது. அதில் சிறுவயது டைசனிடம் நீங்கள் என்ன அறிவுரை சொல்வீர்கள் என டைசனிடம் கேட்கிறார் ஒரு பத்திரிகையாளர். அதற்கு டைசன் வாழ்க்கை கடினமாக இருக்கும், மிகவும் கடினமாக இருக்கும் என சொல்வேன் என்கிறார். டைசன் முழுக்க முழுக்க தவறுகளால் மட்டுமே தான் வாழ்க்கையை இழந்தவர். டைசன் தற்போது தன்னை போன்று இள வயதை தொலைத்த இளைஞர்களை மீட்டெடுத்துக் கொண்டிருக்கிறார். அவரது முகத்தின் இடது பக்கத்தில் உள்ள பேரியர் டாட்டோ தான் டைசனின் அடையாளம். கடவுள் பாதி மிருகம் பாதி என தனக்குள் இருக்கும் சாத்தானுக்கும் தேவனுக்கும் இடையே விடாப்பிடியாக தொடர்ந்து போராடி கொண்டிருக்கும் வாழ்நாள் சாம்பியன் தான் இந்த மைக் டைசன்.